திருவிடை மருதூர் அரசு மதுப்பான கடையின் பூட்டை உடைத்து 10,000 ரொக்கம் மற்றும் 3 மதுப்பாட்டில் பெட்டிகள் கொள்ளை. திருவிடை மருதூர் தாலுகா ஆடுதுறை வீரசோழன் ஆற்றுக்கரையில் உள்ள அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் 3 மதுப்பாட்டில் பெட்டிகளையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடுதுறை வீரசோழன் ஆற்றங்கரை செல்லும் சாலையில் அரசு டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அக்கடையில் நேற்று இரவு 10 மணி அளவில் விற்பனையை முடித்து கடையை பூட்டிவிட்டு ஊழியர்கள் வீட்டுக்கு சென்றுவிட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை அந்த வழியாக சென்றவர்கள் டாஸ்மாக் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் உடைக்கப்பட்டு கீழே கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அது பற்றி உடனடியாக திருவிடை மருதூர் காவல் நிலையத்திற்கு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அத்தகவலறிந்து திருவிடை மருதூர் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் டாஸ்மாக் கடையில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்த காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இக்கொள்ளையில் நேற்று இரவு 8 மணி முதல் 10 மணி வரை விற்பனையான ரூபாய் 10,000 ரொக்கம் மற்றும் மதுபான பெட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது என டாஸ்மாக் கடை மேற்பார்வையாளர் பழனிவேல் தெரிவித்தார். மேலும் சம்பவ இடத்திற்கு தஞ்சையிலிருந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயவியல் பரிசோதனைகளையும் போலீசார் செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. உங்கள் பேர் என்ன? சீனிவாசன். சீனிவாசன். ம்